மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளிப்பதாக பாஜக வாக்குறுதி அளித்தால் மற்ற காரணங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பு கூறியுள்ளது. கும்பகோணத்தில் அந்த அமைப்பின் மேலாண்மை குழு உறுப்பினர் பக்கீர் முகமது செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்தார். இஸ்லாமியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கையில் குறிப்பிட்டும் அதை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வருவது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி ஜனவரி மாதம் 28ஆம் தேதியில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப் போவதாகவும் பக்கீர் தெரிவித்தார். 100% ஆரம்பத்திலிருந்தே முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறவர்கள். எனவே அது வாதத்திற்கு சொல்லப்படலாம். ஒருவேளை அது நடக்கும் என்று சொன்னால் அதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கும் மற்ற விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கும் முஸ்லீம்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் முஸ்லீம் சமூகத்தினுடைய பொருளாதார கல்வி நிலை அந்த அளவிற்கு அதர பாலத்தில் இருக்கிறது. இந்த நன்மை செய்கிறவர்களுக்காக ஒரு தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற செய்வதற்கு கண்டிப்பாக நாங்கள் வாக்களிப்போம். இஸ்லாமியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளிப்பதாக பாஜக வாக்குறுதி அளித்தால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாகவும் பக்கீர் முகமது தெரிவித்தார்.